நாளை மறுமையில வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருஷுடைய நிழலை எந்த ஏழு பேருக்கு கொடுப்பான் அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த ரெண்டாவது கேள்விக்குரிய பதில் வந்து எந்த ஏழு பேர் அப்படின்னு சொன்னா, ஒன்னு நீதமான அரசர், ரெண்டாவது எந்த வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கழித்தாரோ அவர், மூணாவது எந்த மனிதர் தன்னுடைய கல்பு வந்து அவர் எங்க இருந்தாலும் பள்ளிவாசல்ல அவருடைய கல்பு இருக்கும், எப்ப பள்ளிவாசல்ல பாங்க சொல்லுவாங்க, எப்ப பள்ளிவாசலுக்கு போகலாம், எப்ப தொழுவலாம், பள்ளிவாசலுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிற, அவர் எங்க இருந்தாலும் அவருடைய கல்பு வந்து பள்ளிவாசல் இருக்கு பத்தியாலா, அவர் வந்து மூணாவது. நாலாவது வந்து ரெண்டு மனிதர்கள் ஒருவர் ஒருவரை அல்லாவுக்காக நேசிப்பார் அல்லது வெறுத்து ஒதுங்குவதாக இருந்தால் அல்லாவுக்காக வெறுத்து ஒதுங்குவாங்க. துனியாவுக்காக நேசிப்பு அல்லது வெறுப்பு இல்லாம வெறுப்பு என்பதும் நேசம் என்பதும் அல்லாவுக்காக காட்டக்கூடிய அந்த ரெண்டு மனிதர்கள், இது நாலாவது. அஞ்சாவது வந்து ஒரு மனிதன் ஒரு அழகான ஒரு பெண்ணை வந்து தப்பு பண்றதுக்கு வந்து அந்த ஆம்புலைய வந்து கூப்பிடுறா, ஆனா தப்பு பண்ணக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகள் இருந்தும் கிடைச்சும் அந்த மனிதர் சொன்னார், சொல்கிறார், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன், இந்த தப்பு இந்த விபச்சாரத்தை பண்ண மாட்டேன் என்று சொல்லி எந்த ஆண் ஒதுங்கி கொண்டாரோ அவர் வந்து அஞ்சாவது. ஆறாவது வந்து ஒரு மனிதர் ஆணோ பெண்ணோ அவங்க சதக்கா பண்றாங்க, அந்த சதக்காவை யாருக்கும் தெரியாம ரகசியமா பண்றாங்க, வலது கையில் கொடுக்கக்கூடிய சதக்கா வந்து இடது கைக்கே தெரியாத அளவுக்கு ரகசியமா பண்ணக்கூடிய அவர்கள் ஆறாவது. ஏழாவது தனிமையில் உட்கார்ந்து அல்லாவை நினைச்சு பார்த்து அழுது, தன்னுடைய பாவத்தை நினைச்சு பார்த்து அழுது அல்லாட தௌபா செய்யறார்ல, இந்த ஏழு பேருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிசி நிழலை கொடுப்பான் என்பது ரெண்டாவது கேள்விக்குரிய பதில்.